மஹிந்திரா நிறுவனம் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கார்பியோ எண் வரலாறு காணாத அளவுக்கு புக்கிங்ஸை பெற்றிருக்கு. புக்கிங்ஸ் ஓபன் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே 100,000+ அதிகமான வண்டிகள் புக் ஆயிருந்துச்சு. மேலும் இன்ட்ரோடக்டரி பிரைஸ்ல புக் பண்ணவங்க கிரே மார்க்கெட்ல இந்த காரை 100,000-2,00,000 வரைக்கும் விலை உயர்த்தியும் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க மஹிந்திராவோட கரண்ட் ஸ்கார்பியோவையும் கண்டினியூ பண்ண போறாங்க ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிற பேர்ல. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன், லான்ச் டேட் போன்ற எல்லா விஷயங்களுமே வெளிவந்தாச்சு. மஹிந்திரா கிளாசிக்க லான்ச் பண்ற இந்த மூவ் எதனால ஒரு ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி கார் இண்டஸ்ட்ரியோட அப்டேட்ஸ் குயிக்கா பார்த்தலாம். எம்ஜி ஹெக்டரோட ஃபேஸ் லிஃப்ட் டீசரை ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க எம்ஜி மோட்டார்ஸ். கம்ப்ளீட்லி ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் ஃபேசியா மற்றும் எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸோட அறிமுகமாக இருக்கு. ஜீப் நிறுவனம் தங்களுடைய 5th அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா ஜீப் காம்பஸ் அனிவர்சரி எடிஷனையும் லான்ச் பண்ணிட்டாங்க. 24.4 lakh மைனர் காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸோட அனிவர்சரி பேஜிங்கோட இந்த ஜீப் காம்பஸ் லான்ச் ஆயிருக்கு. ஹியூண்டாய் தங்களோட பிரீமியம் மற்றும் ஃபிளாக்ஷிப் எஸ்யூவியான ஹியூண்டாய் டூசானை லான்ச் பண்ணிருக்காங்க. 27.7 lakh ஹியூண்டாய் டூசானோட ரேஞ்ச் தொடங்குது. முதல்ல ஸ்கார்பியோ கிளாசிக்கோட லான்ச் டேட்டை பத்தி பார்த்தலாம். August 12 காலையில 11:30 இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்க மஹிந்திரா லான்ச் பண்றாங்க. கடந்த மாதம் வரைக்கும் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் கிட்டத்தட்ட 4,000 கார்கள் ஒவ்வொரு மாதமும் விற்பனை ஆயிருக்கு. இது ரீசெண்டா டாடா லான்ச் பண்ணிருக்கிற டாடா சஃபாரியோட 2x அதிகம். கிட்டத்தட்ட 7-seater மார்க்கெட்டோட கிங் அப்படின்னு சொல்லப்படுற இன்னோவா கிறிஸ்டாவோட சேல்ஸுக்கு நிகரானது. இந்த ஸ்கார்பியோ டிசைன் 20 வருடம் பரிச்சயமான டிசைனா இருந்தாலும் கடந்த மாதம் வரைக்கும் இவ்வளவு கார்கள் விற்பனை ஆகுறது மஹிந்திரா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. இந்த ஃபேன் பேஸை தக்க வச்சுக்க மஹிந்திரா நிறுவனம் ஸ்கார்பியோ கிளாசிக்கை லான்ச் பண்றாங்க. சரி, ஸ்கார்பியோ கிளாசிக்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். ஃப்ரண்ட் கிரில்ல பொறுத்த வரைக்கும் டூவல் டோன் பிளாக் அண்ட் குரோம் வெர்டிகல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில் புதுசா லான்ச் பண்ண ஸ்கார்பியோ எண்ணுக்கு நிகராகவே இருக்கு. ஹெட்லைட்ஸ், போனட், ஏர் இன்டெக் சிஸ்டம் எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே இருந்தாலும் ஃப்ரண்ட் பம்பர் ஹவுசிங் போர்ட்டி லுக் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபாக் லேபுக்கு பக்கத்துல யூனிக்கான புதிய எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்லையும் புதிய டீடைலிங் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் பிராண்ட் நியூ புதிய டியூவல் டோன் பிளாக் அண்ட் சில்வர் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிற பேஜிங்கை தவிர ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர், ரியர் வைப்பர், டெய்ல் கேட் மற்றும் பம்பர் இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் டிசைன் போலவே ரீடைன் ஆயிருக்கு. இன்டீரியர்லயும் நிறைய ட்வீக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்கார்பியோ கிளாசிக்ல. உதாரணத்துக்கு ஸ்டியரிங் வீல்ல பியானோ பிளாக் பினிஷ் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல்ல ஏற்கனவே பட்டன்ஸோட அவைலபிளா இருந்த டச் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி ஆக்குபைட் 10-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் டேஷ்போர்ட் லேஅவுட் கரண்ட் அவுட் கோயிங் மாடல் போலவே தான் இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதே 2.2 liter எம்ஹாக் டீசல் இன்ஜின் மட்டும் தான் கொடுப்பாங்க. பெட்ரோல் ஸ்கார்பியோ கிளாசிக்ல கொடுக்க வாய்ப்பு இல்ல. அண்ட் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் வெறும் 2 variant மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். எஸ் அப்படிங்கிற பேஸ் வேரியன்ட் மற்றும் S11 அப்படிங்கிற டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட். இங்க தான் மஹிந்திராவோட ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகுது. கரண்டா ஸ்கார்பியோ என்னோட பேஸ் வேரியன்ட் 11.99 lakh தான் வச்சிருக்காங்க. ஸ்கார்பியோ கிளாசிக்கோட பேஸ் வேரியன்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணாலும் 10 lakh இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வாங்குறவங்க கூட ஒரு பெரிய எஸ்யூவியை ட்ரை பண்ண முடியும். மேலும் இந்த வண்டியில யூஸ் பண்ற பார்ட்ஸ் எல்லாமே பல வருடங்களா யூஸ் பண்ணது அப்படிங்கறதுனால ஈஸி அவைலபிலிட்டி மட்டும் இல்லாம காஸ்டும் கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்கும். இதன் காரணமா காம்படிட்டிவா பிரைஸ் பண்ண முடியும் மஹிந்திராவால. டாப் ஆஃப் தி லைன் S11 வேரியன்ட்டையே ஸ்கார்பியோ எண்ணோட மிட் வேரியன்ட் கூட மேட்ச் பண்ண முடியும். ஸ்கார்பியோ எண் ஒரு சிட்டி பேஸ்டு எஸ்யூவி யூசருக்காகவும் ஸ்கார்பியோ கிளாசிக் ரூரல் மற்றும் அர்பன் ஏரியாஸ்ல ஸ்கார்பியோவுக்கு இருக்கிற டிமாண்டுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கும் இந்த ரெண்டு காரையும் தனித்தனியா பொசிஷன் பண்ணுவாங்க மஹிந்திரா நிறுவனம். இதன் மூலமா குறைந்த விலையிலேயே ஒரு பெரிய எஸ்யூவியை விற்பனை செய்ய முடியும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கிறதுனால ஸ்கார்பியோ கிளாசிக்கோட வெயிட்டிங் பீரியடும் மிக மிக குறைவா இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியடே ஸ்கார்பியோ கிளாசிக்கு ஒரு செல்லிங் பாயிண்டாகவும் அமைய வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் 10 lakh rupees ஸ்கார்பியோ கிளாசிக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி 10 lakh rupees கம்ப்ளீட்லி வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்கார்பியோ எண் மற்றும் ஸ்கார்பியோ கிளாசிக்ல உங்களோட தேர்வு எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.